தலைமையேற்று நடத்துகின்ற ஏஐ சொல்லிட்டு மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி, இந்த தீர்மானம் இன்று மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு தொழிலாளர் விரோத சட்டங்களுக்கு எதிராக தொழிலாளர்களை மக்களை ஒன்று திரட்டக்கூடிய போராட்டத்தினுடைய அறைகூவலாக இந்த தீர்மானத்தை உங்கள் முன்னால் முன்வழிய இருக்கிறேன். தீர்மானம் முன்மொழிவதற்கு முன்னால், மத்திய அரசாங்கம் இப்போது எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை எல்லாம் தலைமை உரையிலையும் அடுத்த தலைவர்கள் பேசக்கூடியதிலையும் பேசியிருக்கிறார்கள், இன்னும் பேச இருக்கிறார்கள். ஒன்று, இந்த அரசு தொழிலாளி வர்க்கத்தை மிரட்டி பார்க்கிறது. ஆனால் தொழிலாளி வர்க்கம் இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் பயந்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கக்கூடிய காலத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய வரலாறு மிக மிக பெரிது. ஒருவேளை இந்த ஆட்சியாளர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். அடிமைகளாக தொழிலாளர்கள் இருந்த காலத்தில் ஸ்பார்டக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிமை அனைத்து அடிமைகளையும் ஒன்று திரட்டி அடிமைகளுக்கு எதிரான போராட்டத்தை வலுவாக நடத்தி வெற்றி கண்டது இந்த தொழிலாளர்கள். சூரியன் உதித்தவுடனே வேலைக்கு செல்ல வேண்டும், சூரியன் மறைந்தால்தான் வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்கிற காலம் இருந்தது. அதற்கு எதிராக தொழிலாளி வர்க்கம் ஒன்றிணைந்து 8 மணி நேர வேலை என்பதை நிரூபித்து வெற்றி கண்ட இயக்கம் நம்முடைய இயக்கம். ஆகவே இப்படி பல்வேறு வெற்றிகளை, பிரிட்டிஷ்காரன் ஆட்சி நடத்தின பிரிட்டிஷுடைய கோலோச்சின ஆட்சி, அதற்கு எதிராக பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று தொழிலாளி வர்க்கம் சுதந்திர போராட்டத்தில் குதித்த பிறகுதான் முழு சுதந்திரம் என்கிற கோஷமே வந்தது என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது. ஆகவே எல்லாவற்றிலேயும் தொழிலாளி வர்க்கம் முயற்சி எடுத்து போராடினால், தொழிலாளி வர்க்கம் முன்னின்று போராடினால் வெற்றி நிச்சயம் என்பது நாம் மீண்டும் நிரூபிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த அரசு நம்மை சற்று மிரட்டி பார்க்கிறது. நாம் தைரியமாக சொல்லலாம், இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுகிற பழங்காட்டு நரிகள் அல்லவா எழுத்து நின்று போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள் நாம் என்பதை நிரூபிக்க வேண்டி இருக்கிறது. தோழர்களே, நம்மால் முடியும், நம்மால் எதையும் சாதிக்க முடியும், இந்த அரசை அப்புறப்படுத்த முடியும். அதற்கான பணிகளை நாம் செய்ய வேண்டும். மற்றவர்கள் சொல்லுவது போன்று போலியான தேசியவாதத்தை நாம் முன்வைப்பதில்லை. நாம் முன்வைப்பது உண்மையான தேசியவாதம், இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய தேசியவாதம், இந்திய தேசத்தை பாதுகாக்கக்கூடிய பணியை தொழிலாளி வர்க்கம்தான் செய்ய முடியும் என்பதை மனதில் நிறுத்தி அதற்கான பணிகளை செய்வதற்காக நாம் இப்போது களத்தில் எப்போது இல்லாத அளவுக்கு வீரோடு குதிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் என்பதை மனதில் நிறுத்திக் கொண்டு இந்த தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். தமிழக அரசின் மக்கள் விரோத தொழிலாளி விரோத கொள்கைகளை முறியடிக்க உழைப்பாளி மக்களை அணி திரட்டுவோம். இந்திய தேச நலனுக்கு எதிரான அரசாக மத்திய அரசு அமைந்துள்ளது. விவசாயத்தின் வீழ்ச்சி ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பை பின்னுக்கு தள்ளியுள்ளது. உயர் பணமதிப்பு நீக்க நடவடிக்கை, GST வரி விதிப்பு என தொடர் நடவடிக்கைகளினால் அனைத்து விவசாயிகளும் நெருக்கடியினை சந்தித்து வருகின்றனர். இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து வருகின்றனர். மறுபுறம் கடந்த 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலையின்மை பெருகி வருகிறது. மக்களின் வாழ்க்கை தரம் சரிந்து வாழும் திறன் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. மக்கள் நலன் சார்ந்த சமூக செலவுகளை மேற்கொள்வதற்கு மாறாக கார்பரேட் நிறுவனங்களுக்கும் பெரு முதலாளிகளுக்கும் கடன் தள்ளுபடி, வரி குறைப்பு என்ற பெயரில் பல லட்சம் கோடிகளை சலுகைகளாக அள்ளி கொடுத்து வருகிறது. மக்களின் கண்ணில் மண்ணை தூவும் வகையில் போலியான புள்ளி விவரங்கள் பிம்பமாக காட்டப்படுகிறது. இந்தி திணிப்பு முஸ்லீம்கள், புதிய கல்விக் கொள்கை, ஹைட்ரோ கார்பன் திட்டம், 8 வழிச்சாலை போன்ற அடுக்கடுக்கான மக்கள் விரோத நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகிறது. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் என்ற அடக்குமுறை சர்வாதிகாரத்திற்கு அச்சாரம் அமைத்து வருகிறது. முதற் படியாக தேசிய புலனாய்வு முகமை சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுக்கும் சட்டம் ஆகிய சட்டங்கள் அவசரகதியில் எவ்வித விவாதமும் இன்றி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக தகவல் அறியும் உரிமை சட்டம், மோட்டார் வாகன சட்டம், தொழிலாளர் சட்டங்கள் போன்றவற்றில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டு என உணவு பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் வகையில் மாநில அரசிற்கான உரிமையினை பறிக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது.
ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை இரண்டாக உடைத்து ஷரத் 370 ரத்து செய்து மாநில அந்தஸ்தையும் பறித்துள்ளது. இது கூட்டாட்சி முறைக்கு எதிரான நடவடிக்கையாகும். மதத்வேஷத்திற்கும் இதை பயன்படுத்துகிறார்கள். சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்கள், தலித்துகளுக்கு எதிரான தாக்குதல்கள், பெண்களுக்கு எதிரான பாலின பாரபட்சம், சாதிய மோதல்களை கருவியாக்குதல் என திசை திருப்பும் பணியினை திட்டமிட்டு நிறைவேற்றி வருகிறது. மத்திய அரசு தனது நிதிநிலை அறிக்கையில் 1,500,000,000 ரூபாய்க்கு பொதுத்துறை பங்குகளை விற்க முடிவு செய்துள்ளது. ரிசர்வ் வங்கியில் இருந்து 1,76,000 எடுத்துவிட்டனர். ரயில்வே பாதுகாப்பு, தளவாட உற்பத்தி உள்ளிட்டவைகளை பிரித்து தனியாரிடம் ஒப்படைக்க உள்ளது. தொழிற்சங்க உரிமைகள், தொழிற்சங்க அங்கீகார சட்டம், கூட்டுபேர உரிமை என அனைத்தும் மறுக்கும் அரணாக உள்ளது. குறைந்தபட்ச ஊதியம் ₹18,000 அமலாக்க, ஒப்பந்த தொழிலாளர்களை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுப்பதில்லை. போராடி பெற்ற உரிமைகளை மறுக்கும், மக்கள் விரோத கொள்கைகளை அமலாக்கும் மத்திய அரசுக்கு எதிராக உழைப்பாளி மக்களை அணிதிரட்டவும் சக்திமிக்க போராட்டங்களை கூட்டாகவும் தனியாகவும் நடத்திட வேண்டும் எனவும் சிஐடியுவின் 16th மாநில மாநாடு அறைகூவல் விடுகிறது. இந்த தீர்மானத்தை உளவார மிகப்பெரிய கரவொலியோடு நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன்.